जय जय शंकर हर हर शंकर दैवत्तिन कुरल नांगाम पहदी गंगे सुरक्कुं तिरुवडी தாமரை என்றால் அதிலிருந்து தேன் சுரக்க வேண்டும். பகவானின் பாத தாமரையிலிருந்து எந்த தேன் சுரக்கிறது? திவ்ய துணி மகரந்தே. மகரந்தம் என்றால் தேன், துணி என்றால் நதி. திவ்ய துணி என்றால் தேவலோகத்து நதி. கங்கைதான் ஆகாசத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் மூன்று பெயர்களில் பாய்கிற நதி. மகாபலி சக்கரவர்த்தியின் யாகத்தில் பகவான் குட்டை பிரம்மச்சாரியாக வந்து அப்புறம் விஸ்வாகாரமாக த்ரிவிக்ரமாவதாரம் செய்து ஒரே காலால் தேவலோகம் முழுதையும் அளந்தார் அல்லவா? அப்போது அந்த பெரிய பாதம் தேவலோகத்தை எட்டிய போது பிரம்மா ஓடோடி வந்து அந்த திவ்ய சரணத்துக்கு அபிஷேகம் பண்ணினார். அப்படி பண்ணிய ஜலமே மந்தாக்கினி என்ற பெயரில் ஆகாச கங்கையாகிவிட்டது. அதுதான் திவ்ய துணி. பகவானின் மகா பெரிய பாத பத்மத்திலிருந்து அபிஷேக ஜலம் கங்கையாக பாய்வதை பார்க்கிற போது வெளியிலிருந்து பிரம்மா அதில் ஜலத்தை கொண்டு வந்து வார்த்து அந்த ஜலம் வழிகிற மாதிரி இல்லை, பெரிய தாமரை பூ மாதிரி இருக்கிறதே இந்த பாதம். இந்த தாமரையே தான் அந்த கங்கையான தேனை தன்னிலிருந்தே பொழிய விடுவது போல் இருக்கிறது. திவ்ய துணி மகரந்தே. பகவானின் பாத தாமரை சுகந்தம் வீசுகிறது. நாம் எல்லாம் சென்ட் போட்டு கொண்டால்தான் வாசனை. பகவான் பபாகமாகவே இயற்கையாகவே திவ்ய வாசனை வீசுகிற தேகம் கொண்டவன். சுகந்திம் கந்தத்வாரம் என்றெல்லாம் வேதத்திலேயே தெய்வமூர்த்திகளை சொல்லி இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.